उदविया அப்பனா வரேங்கயா நீங்க பயப்படாம போங்க கிச்சா பையில அனுப்பி வைக்கிறேன் சரிங்க புடி 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 டேய் கிச்சா ஏய் புடிக்க முடியலையே இங்க வா இந்த வந்துட்டு போறாருல அந்த சார் வீட்ல போய் இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கோ போ எதுக்கு டேய் அந்த அங்கிள் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாரு போடா போய் படுத்துக்கப்பா அதெல்லாம் முடியாது எனக்கு படிக்கணும் நீ போ இல்ல அவரை அனுப்பு அடி சர்பால என்ன பேச்சு பேசுறா பத்தியா நான் போய் படுக்கணுமா எல்லாம் நீ குடுக்குற இடம் அப்பா திட்டறாருல அம்மா சொன்ன பச்ச கேளுடா இன்னைக்கு ஒரு நாள் அந்த அக்காக்கு துணையா படுத்துக்க அந்த ஓடுக்கு எங்க போறா எல்லாத்தையும் ஏன் தள்ளி போடுங்க நீ வாடி இத பாரு ஒரு நாளைக்கு இந்த பயப்புள்ள இந்த கம்பிய வச்சு இழுத்தா தான் சொல்ல சொல்ல காப்பா சரி விடுங்க கிச்சா என்ன படிக்கிறது 9th வீட்ல நீ ரொம்ப வாளாமே அதுக்குள்ள அம்மா போட்டு குடுத்துறாங்களா நான் ரொம்ப நல்ல பையங்க நீங்க வேணா நிர்மலா டீச்சர் கிட்ட கேட்டு பாருங்க ஏங்க உங்க வீட்டுக்காரர் ஊர்ல இருக்கும்போது நைட் டியூட்டி போனது இல்லையா ஓ போவாரே அப்ப யாரு உங்க கூட துணைக்கு படுத்துவா அப்ப இந்த சேட்டை இருந்தா இப்ப ஐடிஐல சேர்ந்துட்டா அதான் இவர வர முடியல சரி கிச்சா நீ படுத்துக்கோ நான் உறங்கப் போறேன் சரிங்க ஓ குட்டி ஒன்னு உறங்கிக்கோ உறங்க மோனே வீட்ல சொல்லிடாதீங்க எங்க வீடு விட்டு தரத்துறவானுங்க பட்டி இந்த வீட்ல இருந்து போறது போய் கூட பட்டி ஏண்டா ஒரு 500 600 ரூபாய் பில் வராது வந்தானே இந்த காசை வீட்ல அம்மா கிட்ட கொடுத்திருந்தோம்னா ரெண்டு நாளைக்கு கறி இஞ்சி வராக்கி போட்டுருக்கும்ல பில் கொடுத்தானே நம்ம சப்ளையர் கிட்ட பில் கொடுத்ததானே நேர போய் ஓனர் கிட்ட கொடுக்க போறோம் அத சொல்ல வந்த எல்லாரும் சாப்பிடுங்க டடியா சாப்பிற டடியா மச்சான் உங்க அப்பன் ஆத்தாளம் தான கஞ்ச பசங்க ஆனா மாப்ள அப்படி இல்ல
காசை என்னமா வாரி அரைக்கறம் பாத்தியா டேய் டெய்லி இவனுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போயிட்டு இருக்கானுங்கடா இன்னைக்கு மாட்டனானுங்க டேய் மாப்ள வீட்ல பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு போலாம்ல அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற இது நம்ம ஹோட்டல் என்னடா என்ன ஆ பார்சல் நான் கட்டிக்கிறேன் நீ கைய கழுவிட்டு போய் வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளு நான் வரேன் பில்லு கொடுக்கணும்ல அதுக்குள்ள வந்துரும்ல குண்டு ரொம்ப வேகமா பேசுறானே முதலாளி அந்த திருட்டு பசங்க ரெண்டு பேரும் வரானுங்க வரட்ட வரட்ட நான் பாத்துக்கிறேன் மாப்ள நம்மள நல்லா கவனிச்சான்ல தம்பி பில்லங்க மாப்ள சாப்பிறான்ல அவன் தருவான் மாப்ள சாப்பிற வரைக்கும் இப்படி வந்து உட்காரு நீ இந்த உட்கார்ற போ ரெண்டு தோசை ரெண்டு இட்லி பார்சல் ஓனர் இல்லையா நான் தான் ஓனர் பில்ல கொண்டா ஆ இது பார்சல் பில்லு சாப்பிட்ட பில்லங்க சாப்பிட்டதா யார் சாப்பிட்டது ஒன்லி பார்சல் தாய் மனுஷர் பேச ஓடு சாப்பிட்டு கிமறு தெருவே திரண்டு வர்றீங்க அம்மனு குளு ஊத்துறீங்களா யோ கூப்பிடு அவன யாரு செல்ல குழந்தை மெல்ல பால் குடிக்கிற மாதிரி அவன உள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா கூப்பிடு அவன என்ன கேம் சவுண்ட் வர்றா அவன் என்ன பண்ணானோ என்னடி மரியாதை குறையுது ஆமா அழகு புள்ளைய பெத்தி வச்சிட்ட அவனுக்கு மரியாதை ஒண்ணுத கேடு ஏய் என்கிட்ட வச்சுக்காத வெளக்கமத்த எடுத்த சுங்க பறத்துவே வாய் நீளு பறத்துவடி பறத்துவே போலீஸ் காரனே துணி அவுத்து தொடுத்துறவன நான் என்னடி விட்ட ரொம்ப பேசிக்கிட்டே போற என்னடி என்ன என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாம ஆளாளுக்கு லோலான் கத்திட்டு இருந்தான் எப்படி உன் பையன் இருக்கானே கிச்சாவா லொச்சாவா பொச்சாவா அவ ஹோட்டல்ல திருட்டுத்தனமா திங்கிறதுக்கு என் புள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்காயா அத பாத்துட்டு வந்துட்டு இந்த தருதல பையன் தருதல பையன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி எல்லாம் கூட்டிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான் என் மான மரியாதையே போச்சு என் பெத்த வயிறு பத்தி எரியும் தெரியுமா டேய் கிச்சா அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா நான் என்னிக்க போறேன் இன்னிக்க போறேன் அத கேளு இன்னைக்கு போறனா நீ நல்லவனா இந்த பழக்கத்தை கத்து கொடுத்ததே நீதானடா ஏண்டா கிச்சா ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வர விலைக்கெல்லாம் வாங்கல எல்லாமே ஓசிதான் அப்பப்ப பாஸ் வேண்டிடுவானே நெய் ரோஸ்ட் மசாலா தோசை ஜிலேபின்னு நாக்க சொல்லிட்டிட்டு வக்கனையா தின்னீங்கல அதான் இது ஏண்டா அப்படியா ஆமா அப்படிதான் நான் நைஸா போயிடு நைஸா வருவேன் இந்த பரதேசி ஊர்ல இருக்கறவங்கள கூட்டி போய் மாட்டிட்டானே அதுக்கு நான் பொறுப்பா ஏன் புள்ளைக்கு எடுக்கிறது இந்த பொறுக்கி பையதா மரியாதைய கண்டிச்சு வைங்க தெருவுல இவன் பண்ற அட்டகாச தாங்க முடியல தெருவுல நாங்க மான மரியாதையோட வாழ்ணுமா வேண்டாமையா ஊர்ல ஒரு பையலையும் விடுறது இல்ல எல்லா பையலையும் கெடுத்து வச்சிருக்கு இது வயசுக்கு என்னென்ன பண்ண போதோ கடவுளுக்கு தான் தெரியும் நிறுத்துமா போனா போதும் விட்டா ஆளாளுக்கு அவனையே கொலை சொல்றீங்களே அவ வந்து உங்க வீட்டுல என்ன பண்ணலாம் என்னமோ கொலை பண்ண மாதிரி தெருவே கூட்டம் கூடி வந்து நிக்கிறீங்க எல்லாரும் உங்க மோனு நல்லவன் நினைச்சிட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம் அவனும் யோகியன் இல்ல அன்னைக்கு என் வீட்டுல படுக்க வச்சதுக்கு அவ என்ன காரியம் பண்ண தெரியுமா பண்ணா என் பகவானே சொல்றதுக்கே வாய் கூசுது பரவாயில்ல சொல்லுடி நான் நல்லா உறங்கிட்டு இருந்தப்போ என்னை கட்டுப்பிடிச்சிட்டான் இத மட்டும் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் அப்பவே வெட்டி புதைச்சிருப்பாரு நான் தான் சரி போனா போதுன்னு விட்டு தொலைச்சிட்டேன் பாரு இந்த பாவி பையன் என்ன தூக்கி போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா இருக்க போறான் மாமா ஏண்டா ஏண்டா இப்படி எத்தனை வாட்டி சொன்னால திரும்பவே மாட்டியா இப்ப என்ன பண்ண நாலால கத்துறீங்க அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா அடுத்த மாசம் எனக்கு மதுரை ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கிச்சாவோட ஏன் கூட கூட்டிட்டு வரேன்ப்பா ஸ்டூடண்ட்ஸ் இது ஆனுவல் எக்ஸாம் இந்த பிட் அடிக்கிற விஷயம்ல எனக்கு பிடிக்காது இந்த சாவித்ரி டீச்சர் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் தப்பி தவறி எவனாவது பிட்டுகிட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த கூடையில கொண்டு வந்து போட்டுருங்க நான் வேணா கண்ண முடிக்கிறேன்
பிராணிகளா? அத்தனை பேரும் பிட்டு தானா? டேய் டேய் தேவங்க இப்ப எதுக்குடா அழுகுற? இல்ல டீச்சர் பிட்டு பேப்பர் பக்கத்துல போட்டு வச்சிருந்தா பாதி வந்துருச்சு பாதி வர மாட்டீங்க டீச்சர். டேய் தங்கவேலு அவ என்ன பிட்டு ஓட்டிருக்கானு படிச்சு காட்டு. மாமியின் மடியில் அமர்ந்த டீக்கடை நாயர் உதடோடு உதடு வைத்து ஊஞ்சி ஊஞ்சி இதை இஷ்ட ஜோகத்தியா டீச்சர் வர அவசரத்துல சாக்கிர பேக் புக்கு போதுல செக்ஸ் புக்கு கேச்சு ஓட்டிட்டு வந்த டீச்சர். இந்த வயசுல உனக்கு செக்ஸ் புக்கு கேக்குதா? என்னடா படிச்சு கிழிச்சு போதும் போய் கிழிச்சு போட்டு வா போ போடா போ. உளுத்தம்பருப்பு 2 கிலோ, துவரம்பருப்பு 2 கிலோ, பட்டாணி, நல்லெண்ணெய், தேங்காய், பாமாயில், கடுகு, வெந்தயம், சீரகம், அப்பளம், புளி பூண்டு.